வணக்கம் ஷிலினா. நேற்று மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி காண வந்தோரில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகவும் வேதனை அளிக்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் குறிப்பாக விமான சாகச நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்தது. இந்த விமான சாகச நிகழ்வை காண பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கள் அங்கு ஒன்றாக குவிந்திருந்தார்கள். இந்த நிலையில் வெயில் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் அதே போல கூட்ட நெரிசலில் சிக்கியும் கிட்டத்தட்ட 100 மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் மயங்கி அட்மிட் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் 5 பேர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் அவதி பற்றும் அதே போல வெப்பநிலையின் அதிகமாக இருந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த செய்தி என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிப்பதாகவும் சமாளிக்க முடியாத கூட்டங்களை இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நேற்று அந்த கூட்ட நெரிசலில் பல்வேறு மக்கள் சிக்கி தவித்திருந்தார்கள். அதே போல உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். 5 பேர் வரையிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.